மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 8ஆம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் 4 பார்க்க போகிறோம். இது இயல் 1 உள்ள மதிப்பீட்டு வினாக்கள். 1. கீழ்காணும் பாடலில் இருவேறு பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல்லையும் அதன் பொருள்களையும் எழுதுக. தொல்லை வினைதரு, தொல்லை அகன்று, சுடர்க தமிழ்நாடே. இந்த பாடலில் தொல்லை தொல்லை என்று ஒரே சொல் 2 முறை வந்துள்ளது. இப்போது இதன் பொருள், பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் தமிழ் மொழியால் நீங்கி தமிழ்நாடு ஒளிரட்டும். பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் தமிழ் மொழியால் நீங்கி தமிழ்நாடு ஒளிரட்டும். 2. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இங்கே வாழ்க நிரந்தரம் அந்த பாடலை கேட்டிருக்காங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே. 3. பின்வரும் பாடலடிகளில் பயின்று வந்துள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுக. எதுகை என்றால் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரக்கூடிய சொற்கள், மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்று போல வரக்கூடிய சொற்கள். இப்போது பாடலை பார்க்கலாம். எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. இதில் எதுகை எங்கள், எங்கள் இதில் இங் என்ற எழுத்து ஒன்று போல வந்துள்ளது. வாழ்க, வாழ்க இதில் இல் என்ற எழுத்து ஒன்று போல வந்துள்ளது. தமிழ்மொழி, தமிழ்மொழி இதில் மீ என்ற 2ஆம் எழுத்து ஒன்று போல வந்துள்ளது. ஆகவே இவை எதுகை சொற்கள். அடுத்தது மோனை. முதல் எழுத்து ஒன்று போல வரக்கூடிய சொற்கள் மோனை. எங்கள், எங்கள் இதில் ஏ என்ற எழுத்து ஒன்று போல வந்துள்ளது. வாழ்க, வாழ்க இதில் வா என்ற எழுத்து ஒன்று போல வந்துள்ளது. தமிழ்மொழி, தமிழ்மொழி இதில் தா என்ற எழுத்து ஒன்று போல வந்துள்ளது. ஆகவே இவை மோனை சொற்கள். 4. உரைப்பகுதியை படித்து விடையளிப்பதற்கேற்ற வினாக்கள் 4 அமைக்க. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. கல்வெட்டுகள் கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் கிபி பொது ஆண்டுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து, தமிழ் எழுத்து என இரு வகையாக பிரிக்கலாம். இப்போது இந்த பத்தியிலிருந்து சில வினாக்களாக நாம் எடுத்துள்ளோம். 1. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை எங்கு காண முடிகிறது? வினா 2. கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? வினா 3. செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? வினா 4. கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்கள் எவை? 5. விடுபட்ட கட்டங்களை நிரப்புக. வீரமா முனிவரின் எழுத்து சீர்திருத்தம். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் வீரமா முனிவர். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் களைந்தார். இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து எழுதும் புதிய வரி வடிவத்தை கொண்டு வந்தார். ஏ ஏ ஓ ஓ கே கே கோ கோ இவ்வாறு தான் குரில் நெடில் வேறுபாடு இல்லாமல் ஒரே எழுத்தாக எழுதப்பட்டிருந்தன. ஆனால் வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்ததற்கு பின்னர் தமிழ் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் மாற்றம் பெற்றன. ஏ ஏ குரில் ஓ நெடில் ஓ, குரில் கே நெடில் கே, குரில் கோ நெடில் கோ என்று மாற்றம் பெற்றன. 6. சரியா தவறா என எழுதுக. ஆ பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதினர். விடை சரி. ஆ கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துகள் வட்டெழுத்துகள் என்று அழைக்கப்பட்டன. இக்கூற்று தவறு. 7. எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்த கருத்துக்களை உன் சொந்த நடையில் எழுதுக. இது உங்களுடைய தமிழ் புத்தகத்தில் பக்கம் 10 இருக்கு, எழுதிக்கோங்க. 8. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஆ உயிரெழுத்துக்கள் டேஷ் இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிரெழுத்துகள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆ வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 டேஷை இடமாக கொண்டு பிறக்கின்றன.
கசட தபர ஆகிய ஆறு மெய்யெழுத்துக்களும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இ மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் டேஷை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் அதாவது நஞ்சன நமன ஆகிய மெய்யெழுத்துக்கள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இ இடையின மெய்யெழுத்துக்கள் ஆறும் டேஷை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் எரல வளல இந்த ஆறு மெய்யெழுத்துகளும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உ ஆயுத எழுத்து டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து அக் என்ற எழுத்து, இது தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றது. 9. கீழ்காணும் சொற்களை உரக்க உச்சரித்து மெய்யெழுத்துக்களின் பிறப்பிடங்களை எழுதுக, குறிப்பேட்டில் எழுதுக. சங்கு, பஞ்சு, தொண்டை, தந்தம், வாய், தாழ்பாள், ஒளவையார், கற்றை, தென்றல். இப்போது இதிலே மெய்யெழுத்துக்கள் இங், இன், இன், இந்த், இம், இ, இல், இப், இல், இர், இர், இன், இல். இப்போது இதில் இப், இர் ஆகிய இரண்டு எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள். இவை தலையில் தங்கிய காற்றினால் பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அடுத்ததாக இங், இன், இன், இந்த், இன் ஆகிய எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள். இவை மூக்கில் தங்கிய காற்றினால் பிறக்கின்றன. ஞஞன நமன ஆகிய மெய்யெழுத்துக்கள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அடுத்ததாக ஈ, இல், இல் ஆகிய மூன்று எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். இவை கழுத்தில் தங்கிய காற்றினால் பிறக்கின்றன. எரல வளல ஆகிய ஆறு மெய்யெழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். இவை கழுத்தை மையமாக கொண்டு பிறக்கின்றன. இப்போது இவற்றை நீங்கள் தனியாக ஒரு குறிப்பேட்டில் எழுதி கொள்ளுங்கள். 10. உரைப்பகுதியில் விடுபட்டுள்ள சொற்களை எழுதி படிக்க. எழுத்துக்களின் பிறப்பு. உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது டேஷ் 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 ஆகிய நான்கு இடங்களுள் ஒன்றில் பொருந்தி டேஷ் 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 ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துக்களின் டேஷ் என்பர். உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய நான்கு இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். பிறப்பு பவிடை. உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய நான்கு இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். இது வந்து உங்களுடைய தமிழ் புத்தகத்தில் பக்கம் 17 இரண்டாவது பேராகிராஃபில் இருக்குது. மாணவ செல்வங்களே, பயிற்சித்தாள் 4 உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பயிற்சித்தாளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.